ட்ரெண்ட் வித் போவால மகேந்திரசிரி ஜங்ஷன்ல மதுரை கோனார் பரோட்டா கடைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். போன உடனே செம வைப் ஆயிடுச்சுங்க ஹோட்டல். அந்த அளவுக்கு நீட்னஸா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. உள்ள அவ்வளவு க்ரௌடு, எங்களால உள்ளே உக்கார முடியல. சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் எல்லாம் பாத்திரம்னு சொல்லிட்டு வந்தா அண்ணா பரோட்டா பொறிச்சிட்டு இருந்தாரு. பரோட்டா போற ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது. பரோட்டா மாஸ்டர் அந்த லெவல் போட்டிருந்தாரு. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாவை அடிப்பருப்பார் அண்ணா அண்ணன் பறக்க அந்த மாதிரி இருந்ததுங்க. அப்படி அடித்து அந்த தூக்கி அந்த பாத்திரத்தில் போடும்போது இப்போ வேற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் திரும்பலாம் பார்த்தா அண்ணன் கடையில் போட்டு பிரட்டு பிரட்டு போயிட்டு வந்து பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் ஆகுது. சிக்கன் ஒரு பக்கம் பார்க்குது, சாப்பாடு ஒரு பக்கம் பார்க்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினா கொத்து பரோட்டான்ற போல அண்ணன் பீடியம் போட்டுனு இருக்குது. நம்ம கேஜியை பத்து வர மாதிரி பீடியம் போட்டு பிரட்டி எடுக்கிறாரு. அண்ணன் பிடிச்சி ஒரு உருள் உருளாம் போல் இருந்தது. வேற மாதிரி இருந்ததுங்க பரோட்டா. சரி தோசையை ஊற்றுனால பார்த்தா மொருவலான தோசை இங்கே தான் பார்க்குறேன். அதோட ஸ்பெஷலே வந்து 120 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணிங்க. அது யாருங்க கொடுப்பா? இந்த கடையில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேற லெவலில் இருந்தது. சரி பேசுறதுனா வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு பார்த்தனான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா பிரியாணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிரியாணி அடிக்கிறத பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சாப்பிடலான்ற மைண்ட் செட் வந்துச்சுங்க. பீஸை பார்க்கணுமே அப்படியே பஞ்சு போல் வருது. பீஸு ஒன்று ஒன்றும் சத சதலாக வருது. சாப்பிட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு அப்படி ரிவ்யூ சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். அண்ணன் ஓனராக இல்லைன்னே தெரியல, தங்கமான மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்போடு நம்ம வந்து கை குலுக்கி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனவேற்போடு கூப்பிட்டாரு. அண்ணன் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயமே உக்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் எடுத்துலாம்னு சொல்லிட்டனால சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஓனரே எத்தனை வந்து தட்டில் வந்து செதுக்கிறாரு. அப்படியே ஒன்று ஒன்றா பரோட்டா எத்தனை வராரு, நூடுல்ஸ் எத்தனை வராரு, கலைக்கு எத்தனை வராரு, ஆம்லெட் எத்தனை வராரு, இன்னும் என்னென்ன இருக்கும் மொத்தத்தை எத்தனை வச்சிட்டாரு. எதை சாப்பிட்றதே தெரியாத நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையில் என்னோடய மஸ்ட் ட்ரை எதுன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்க. அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருந்தது. பரோட்டாவில் பல வகை பரோட்டா இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வெரி நீட்னஸாக கிடைக்குங்க. பரோட்டா லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் மதுரை தான் போய் சாப்பிடணும் இல்லை. நம்ம அண்ணன் கடைக்கு வந்தாலே மதுரையில் இருக்க அதே டேஸ்ட்டு குவான்டிட்டியோடு இங்கே தராரு. சுட சுட எனி டைம் கிடைக்கும். அதே அந்த பரோட்டாவையும் கலைக்கும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நாக்கில் எதோ நடனம் மாற மாதிரி இருந்ததுங்க. அப்படியே சாப்பிட்டுருக்கும் போது சரி நூடுல்ஸ் எடுக்கலாம் பார்த்தா நூடுல்ஸில் இது கறியாக எதனா பஞ்சை தூக்கி போட்டாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. நூடுல்ஸ் வாய வச்சோன்னே நம்ம உரிவே தவிர அதே உரிமையுமே கடலில் உட்காந்துட்டு. கடை ஓப்பன் 11 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரலாம். பரோட்டா எனி டைம் சுட சுட கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வர்றதுனால பரோட்டா மட்டும் ஸ்பெஷலாக போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன ஃபேவரட் பரோட்டா கேட்குறீங்க எல்லாமே அவர்கிட்ட கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மெயினாக பெப்பர் சிக்கன் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இதையும் தாண்டி எத்தனை வந்து கொத்து பரோட்டா எத்தனை வந்து சரியான சூடு, அதில் சால்னா ஊற்றி அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. அதுலேயே தோசை எத்தனை வந்த அப்பளம் மாதிரி பொரிச்சி எத்தனை வந்தார் அண்ணன் நைஸ் தோசையை. அதில் சாம்பார் ஊற்றினார் அண்ணா, அப்படியே கூட சேர்ந்து அப்படியே சட்னி ஊற்றி விட்டுங்கன்னான்னொன்னே அண்ணன் சரி இருப்பா சட்னி எத்தனைன்னு சொல்லிட்டு எத்தனை வந்து ஊட்டினா பாருங்க. அப்படியே தேசிய கலர் மாதிரி இருந்தது. அப்படியே வெள்ளை கலர் ஊற்றுறாரு, ஆரஞ்சு கலர் ஊற்றுறாரு, தோசை வெள்ளை கலர் இருந்தது. சரி மூணுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் பார்த்தா அதில் வந்து காரத்தை நாக்கில் போட்டு பரட்டி எடுத்ததுங்க கார சட்னி. கார சட்னிக்கு அண்ணன் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி இந்த என்ன பொரிக்கிற சவுண்டு கேட்டு பார்த்தா சிக்கன் 65 அந்த அளவுக்கு பொரிக்குது, கண்ணிலே இருக்குது. சரி அதெல்லாம் விட்டுங்க, 120 ரூபாய்க்கு பிரியாணி தரேனிங்களா, அது எங்கே எடுத்து வாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி 120 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பார்த்தா பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அது பீஸா நினைவு தெரியல, அந்த அளவுக்கு பஞ்சு போல் அப்படியே பூ போல இருக்குது. எனக்கு அதில் மெயினாக பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் தொக்கு தாங்க. கடை பேர் பார்த்தீங்கன்னா மதுரை கோணர் பரோட்டா கடை. ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்பெஷல், மதுரையில் இருக்கிறதுக்கு எல்லாம் ஸ்பெஷலாக இல்லை அந்த கடைக்கு என்ன மதுரையில் என்னென்ன டிஷ் கிடைக்குமோ எல்லாமே நம்ம கிடைக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே மதுரை தான், மதுரைக்காரங்க இங்கே தங்கி பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக பிறந்தோம் என்று வாழக்கூடாது, இனி நம்ம மீண்டும் பிறக்க போவதில்லை கண்டிப்பாக இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி. அருமையாக இதெல்லாம் சாப்பாடுமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். தேங்க்யூ. இவ்வளோ கூட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப இது பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தான். அதில் என்ன இருக்குங்களா?